Hi friends, welcome to Homemade Recipes. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஹனி காலிஃப்ளவர் ஸ்டார்டர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை மீடியம் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்படி நம்ம பண்ணுறதுனால காலிஃப்ளவரில் ஏதாச்சும் சின்ன பூச்சியோ இல்லை சின்ன புழுவோ இருந்துச்சுன்னா செத்துரும். இருக்கட்டும். 5 நிமிஷம்க்கு அப்புறம் தண்ணியை கீழே ஊற்றிட்டு வெறும் காலிஃப்ளவர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 1/4 கப் மைதா சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலருக்காக. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. மீடியமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் காலிஃப்ளவர் பீசஸ்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் கோட் ஆகணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன நல்லா சூடானதும் நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக காலிஃப்ளவர் ரெடி ஆகணும், அதுக்காக டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா ரெடியானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட தேவைன்னா 1/2 டேபிள்ஸ்பூனாக தேன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளோரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் பீசஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போது நம்ம டேஸ்டியான ஹனி காலிஃப்ளவர் ஸ்டார்டரை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஹோம்மேட் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.